ஹீரோவோட அப்பா இனியொரு கல்யாணம் பண்ண பிறகு ஹீரோவோட அண்ணாவை ஃபாரின்ல போயிட்டு படிக்கணும் அப்படின்னு அனுப்பி வச்சிடுவாங்க ஹீரோவுக்கு அவங்களோட அண்ணாவை பெரிய மனசே இருக்காது ஆனாலும் அவங்க அண்ணா ஃபாரின் போறாங்க அதனால ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடு அவங்க அண்ணா கூட அப்பத்துல இருந்து பேசவே மாட்டாங்க இப்போதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோவோட அண்ணா திரும்ப வந்திருக்காங்க ஹீரோ அவங்க கூட பேசவே மாட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பேசினதா அதனால தான் ஹீரோவோட அண்ணா செம்ம ஷாக் இருக்காங்க ஹீரோவோட அண்ணாவோ இதுதான்

அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோவோட அண்ணா விடுறதே இல்ல தன்னோட தம்பியோட கோவத்தை குறைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனை பண்றாங்க இதை அதை பார்க்கும்போது கொஞ்ச நாள் போக போக ஹீரோயின் ஹீரோட அண்ணா கூட செம்ம குளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோட அண்ணா ஹீரோ படிக்கிறதுக்கு வர ஹெல்ப் பண்றாங்க அதாவது ஹீரோயினுக்கு ஹீரோட அண்ணாவும் ஹீரோயி செய்து செம்ம ஜாலியா நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இத பார்க்கும் போது ஹீரோட அப்பாவுக்கு என்னோட ரெண்டு பசங்களும் செம்மையா சந்தோஷமா இருக்காங்க முதப்பையும் ஒர்க்கு

அளவுக்கு ஜாபம் போட்டு கொடுக்கறாங்க ஆனா ஹீரோ முதல்ல ஒழுங்கா ஒண்ணு போக மாட்டாங்க ஹீரோயின் கூப்பிட்டுட்டாலே அப்படின்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்னோட லைஃப் இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்றதுனால ஹீரோ வர வழி இல்லாம ஹீரோவோட அப்பாவோட ரெஸ்டாரண்ட்லயே வேலையும் பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் வர ஆரம்பிச்சிடுது அப்புறமா இந்த பிரின்சிபல் சார் இருக்காங்களே அவங்க டேக்வோடோ கிளப் இருக்குல்ல அதை வந்து பார்த்துட்டு நான் உங்களை படிக்கதனே சொல்லியிருக்கேன் பின்ன எதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு நினைக்கிறீங்க எல்லாம் இனி கிளப்ல வைக்க முடியாது கிளப்ப இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நாங்க ஒண்ணு படிக்காம பிராக்டிஸ் பண்ணல உள்ள வந்து பாருங்க நாங்க என்ன பண்றோம் அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு பிரின்சிபல்ல உள்ள கோடிட்டு போறாங்களா அப்ப எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணும் போது ஒன் டூ த்ரீ தானே சொல்லுவாங்க ஆனா அதுக்கு பதிலா பார்முலா ஈக்வேஷன் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்க்கும் போது பிரின்சிபலுக்கு சந்தோஷம் ஆயிடுது அதனால சரி ஓகே ஓகே இந்த மாதிரி பிராக்டிஸும் படிப்போம் ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா உன்னோட கிளப் கம்பெனி நடத்திக்கலாம் அப்படின்னு கிளப் நடத்த பெர்மிஷனும் கொடுத்துடுறாங்க இது கேட்கும் போது நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது பரவாயில்லையே ஹீரோயின் நம்மளோட கிளப்ப காப்பாத்திட்டாலே அப்படின்னு இந்த பக்கம் ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட ஹீரோ தனக்கு கிடைச்ச ஜாப் பத்தியும் அதுக்கு கிடைச்ச சேலரியையும் உங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி கொடுக்கறாங்க அத பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு என்ன இவ்வளவு சேலரியா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமா ஆமா ஹீரோட அப்பா பெரிய கம்பெனி வச்சிருக்கான் அதனாலதான் எனக்கு வீக்லி வேற சேலரி போட்டு தராங்க வார வாரம் காசு எண்ணி தரலாம் நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போறாங்க ஒரு நாள் ஹீரோ அவங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களை ஹீரோட அப்பா பாத்துடுறாங்க ஆக்சுவலி முத முதல்ல ஹீரோயினோட உடம்புல ஹீரோ வந்தப்போ நேரா இங்க வந்து அவங்க அப்பாவை கிளி கிளி கிழிச்சிட்டு போயிருப்பாங்கல்ல இதே ஹீரோயினோட பேசல அது நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு இப்ப ஞாபகம் வருது நீதானே தானே அன்னைக்கு என்னோட ரெஸ்டாரண்ட்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு போறவ இப்போ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு உடனே அங்க இருந்ததே ஹீரோட அண்ணா ஓடி வந்து தம்பி பாப்பா இவனுக்கு ப்ரெஃபர் பண்ணா அதனால தான் நான் இவனை வேலைக்கு வச்சிருக்கேன் தயவு செஞ்சு நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கன்னு அதனால ஹீரோட அப்பாவும் இவளுக்கு அவை ரெக்கமெண்ட் பண்ணா நான் அவனை கூப்பிடு ஃபர்ஸ்ட் அப்படினே ஹீரோவை கூப்பிட்டு வச்சு நீ எதுக்காகடா இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண அப்படினு கேக்குறாங்க நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன சொல்றது அப்படின்றதே தெரியாது அதனால அமைதியா முழிச்சிட்டு இருக்காங்களா அப்ப ஹீரோட அப்பா நீ இதுவரைக்கும் யாருக்காவது ரெஃபர் பண்ணிருக்கியா ஒருத்தருக்கு கூட ரெஃபர் பண்ணது கிடையாது முத முதல்ல ஒரு ஆளுக்கு ரெஃபர் பண்ணி

ரெண்டு பேராலயுமே சோல ஷிஃப்ட் பண்ணவே முடியல சோ குட் மெமெரீஸ கிரியேட் பண்ண முடிய பண்ணி ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க ஹீரோயினா ஹீரோவ கார்ல வந்து பிக்கப் பண்றதுக்காக வராங்க நம்ம ஹீரோயினும் அவங்களோட தலையில டோப்பா முடியெல்லாம் வச்சு ரொம்ப அழகா நம்ம ஹீரோயினுக்கு லாங் ஹேர் பிடிக்கும்ல அதே மாதிரி ஹீரோ அவங்களோட உடம்புல லாங் ஹேர் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க இத பாக்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம ஜாலி ஆயிடுது அத கவனிக்கிற நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க

நடக்குது எல்லாமே நம்ம தான் அதனால ஹீரோயின் அப்படியே மெய்மறந்து பாத்துட்டு இருக்காங்களா அப்பதான் ஹீரோயினை தான் லவ் பண்ற விஷயத்தையே நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றாங்க இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சு தரதரன் இழுத்துட்டு போயிட்டு இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது நான் உன்ன லவ் பண்றேன் உன் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சோலை தான் லவ் பண்றேன் அதனால என்ன அக்செப்ட் பண்ணிக்கோனு நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே செம்ம ஷாக்கு இரடா சொல்றேன் அப்படின்னு அங்க இருந்து பிளஸ் பண்ணிட்டே ஓடி போயிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன இவன் ஆன்சரே சொல்லாம போயிட்டா பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு சந்தோஷமா கிளம்பி போறாங்க வீட்டுல போய்ட்டு ஹீரோயினுக்காக நிறைய லவ் லெட்டர்ஸ் எழுதி எழுதி வைக்கிறாங்க இல்ல இல்ல இது சரியா இருக்காது இதை எழுதலாம் இதை எழுதலாம் அப்படின்னு மாத்தி மாத்தி நிறைய லவ் லெட்டர்ஸ் எழுதி எழுதி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஏ ஹீரோயின்கிட்ட வந்து டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணிட்டானா நிஜமாவே அவன் தான் பண்ணானா அப்படின்னா எனக்கு மட்டும் அவன் க்ரஷ் இல்லையா அவனுக்கு

அலறிக்கிட்டே இவை என்னடா இங்கே பண்ணுறோம் ஏன் பெட்ரூம்ல அப்படின்னா சுத்தி பார்த்தா ஹீரோ அவங்களோட உடம்புக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா நேற்றைக்கு நைட்டு வந்த கனவுனால நான் என்னோட உடம்புக்குள்ளேயே வந்துட்டேன்னா அப்படின்னா ஹீரோயினுக்கும் நேற்றுக்கு இதே கனவு தான் வந்துச்சு அப்படின்னு செம்மர் ஜாலியாக கிளம்பி போகிறாங்க அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எழுந்துருச்சி பார்த்துட்டு என்னடா வித்தியாசமா இருக்கே அவங்க உடம்புக்குள்ள அவங்க வந்து அவங்களுக்கு ஏய் ஜாலி சொல்லிட்டு பார்த்தா

ஹீரோக்கு ரொம்ப தான் தைரியம் ஹீரோயினுக்குமே எனக்குமே இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க செம்ம லவ் ஸ்டோரியில் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பையனாவது இந்த மாதிரி பார்த்து பார்த்து உங்களை தொந்தரவு பண்ணியிருப்பான்ல அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க ஒரு வழியாக ஸ்கூலை முடிஞ்சிச்சு ஸ்கூலோட கிராஜுவேஷன் டேயும் வந்துருச்சு கிராஜுவேஷன் முடிஞ்ச அன்னைக்கு கிராஜுவேஷன் கார்டை காமிச்சிட்டு நம்ம ஹீரோ ரொமான்டிக்கான மியூசிக்கை ப்ளே பண்ணி ஹீரோயின் கிட்ட அப்படியே ரொமான்டிக்காக ரோஸ் எடுத்து வாயில் வச்சு அப்படியே ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் அவங்களும் மயங்கி ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னாலாம் ஓவர ஆசைப்படுறாங்க ஆனா அதெல்லாம் கனவு தான் இன்னும் ஹீரோயின் வரவே இல்லை நம்ம ஹீரோயினும் இப்போ ஹீரோ நினைச்ச மாதிரியே ஓடி வராங்களா ஹீரோயினும் ஹீரோவோ சர்டிபிகேட்ஸ் காமிச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா அந்த நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொதப்பி விட்டுடுறாங்க ரோஸ் எல்லாம் கீழே போட்டு மிதிச்சுடுறாங்களா நம்ம ஹீரோவுக்கு அட பாவிங்களா கலவியே கலச்சிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி சம காமெடி ஆகிடுது அப்படியே நைட்டு கிராஜுவேஷன் முடிஞ்சதுனால எல்லாருமே பார்ட்டி பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட மனசுல இருக்கத வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்களா நம்ம ஹீரோ ஹீரோயின் சம ஜாலியா இருக்காங்க இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு எப்படியாச்சும் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை அதனால ஹீரோயின் அங்க இருந்து கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க போறதுக்கு அப்புறமா நான் உன்னை நிஜமாவே ரொம்ப லவ் பண்றேன் உன்னோட சோலை தான் நான் லவ் பண்றேன் எனக்கு உன் கூடவே இருக்கணும் ப்ளீஸ் என்னோட லைஃப்ல நீ தான் ஒளிவிளக்கா வந்திருக்கா அப்படி

சொல்லி பார்த்தேன் அந்த மாதிரி காமிக்கிறாங்க விடுது நம்ம என்னடா இங்க நடக்குது அப்படின்னு யோசிச்சா ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு ப்ரொஃபசர் வெளியில வந்துட்டு சொல்றாங்க ஹீரோயினும் என்ன வி ஆர் வேர்ல்டு அப்படின்னா

உருவாக்குற கதாபாத்திரங்கள்லாம் அப்ப நடந்தது லவ் பண்றது எல்லாமே எல்லாமே விர்ச்சுவல் வேர்ல்டுல நம்ம ஹீரோயினோட ஆள் வரிசு கிரியேட் பண்ண விஷயங்கள் இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும் ஐயோ

ஹீரோ எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது அதனால கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை ரெகனைஸ் பண்ணி ஹீரோயின் இது நீதானே தானே அப்படின்னு கேட்கறாங்க நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்து ஆமா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல்ல ஒன்றா படிச்சோம் அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோவும் ஆமா எனக்கு இப்படி மறக்கோ எனக்கு ஒன்றா ரொம்ப நல்லவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பக்கத்துல நடந்து வராங்க ஆக்சுவலி என்ன நான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஹீரோவுக்குமே ஹீரோயின் மேலே க்ரஷ் இருந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்தில்

என்னால மறக்க முடியும் நீ தான் கிளாஸ் ஒன் ஸ்டூடெண்ட் ஆச்சே கிளாஸ்லயே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு நீதானே மெடிக்கல் எக்ஸாம் எழுதி மெடிக்கல்ல போகணும்னு நினைச்ச ஆனா நீ ஆசைப்பட்ட யுனிவர்சிட்டி கிடைக்கல அப்படின்னு உன்னோட மெடிக்கலையே நீ விட்டுட்டியே அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா நம்ம ஹீரோயின் அப்படி கிடையாது நான் இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கேன்னு சொல்றாங்க ஹீரோவும் பரவாயில்லையே நல்ல வேலை தான் சரி ஓகே ஓகே நீ என்ன பண்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோவும் நான் என்ன ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா தான் இருந்துட்டு இருக்கேன் எனக்கு டாக்வாடோ கிளப் இருக்கல அதை பத்தி தான் நான் பெருசா பண்ணிட்டு இருக்கேன் நீ தான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணு வேர்ல்டு வைடா என்னோட கேம் எல்லாம் கொண்டு போகணும்னு நம்ம ஹீரோயினும் அப்பாடா எப்படியோ இவன் கூட இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹோல் ரீயூனியன் பார்ட்டி வைக்கலாம் அன்னைக்கு எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பி போக போறாங்க நம்ம ஹீரோயின் இல்ல முடியாது நான் இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஹீரோ கூப்பிட்டு நீ ஃப்ரீயா இருந்த அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் வா ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போய் சாப்பிட்டு

யூடியூபர்ஸ் கிட்ட நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாஸ் செரி பிளாக பத்தி பேசுறத விட நம்ம ஊர்ல இருக்கவங்க ரொம்ப கம்மியா தான் பேசிட்டு இருக்காங்க இப்பதான் ஒருத்தர நம்ம யூடியூபர்ஸ் தான் ஒருத்தர செரி பிளாக பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ நம்மளும் செரி பிளாகுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நூறு கண்ட்ரீஸ்க்கு வெறும் ஒரு பைக்ல தனியாளா போறதோனும் சாதாரண விஷயம் கிடையாது அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவருக்கு நிறைய இடையூறுகள் வரும் அவரு எந்த பிரச்சனையிலயுமே

பாருங்க இந்த சீரிஸ்ல லாஸ்ட் VR பிஸ்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்திருக்கவே மாட்டீங்கல்ல நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரிஸ் பாக்கும்போது அட பாவிங்களா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டீங்களேடா அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு சோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பர் சீரிஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன் டேக் கேர் பை